ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்கியராஜ் டான்ஸ், அஞ்சனாவின் அக்கறை, தேவயானியின் டெடிகேஷன், ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஹைலைட்ஸ் பற்றி பார்ப்போம். குழந்தைகளிடம் நடிப்பு திறமையை பட்டை தீட்டும் முயற்சியாக ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி ஜூனியர் சூப்பர் ஸ்டார். முதல் சீசனில் டைட்டில் வென்ற அஸ்வந்த் என்று தமிழ் சினிமாவின் பிஸியான குழந்தை நட்சத்திரம். நிகழ்ச்சியின் வெற்றிக்கு இது ஒன்றே போதுமான சாட்சி எனலாம். தற்போது மூன்றாவது சீசன் நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது சீசனின் இறுதி சுற்றுக்கான ஷூட்டிங் நேற்றைய தினம் நடைபெற்றது. நடுவர்கள் பாக்கியராஜ், தேவயானி, ரச்சிதா ஆகியோர் முன்னிலையில் குழந்தைகள் தங்களது முழு திறமையை வெளிக்கொண்டு வந்து ஜூனியர் சூப்பர் ஸ்டார் பட்டம் வெல்ல மேடையேறிய நிகழ்வின் சில ஹைலைட்ஸ் பற்றி பார்ப்போம். ரியாலிட்டி ஷோ என்றால் மதிப்பெண் போட வரும் நடுவர்களிடம் பர்ஃபார்மன்ஸ் வாங்காமல் எப்படி அதுவும் நடிகர் இயக்குனர் என பல முகம் கொண்ட பாக்கியராஜ் சிக்கினால் விடுவார்களா? கொண்டை நிறைய மல்லிகை பூவுடன் வலது பக்கம் தேவயானியும் இடது பக்கம் ரக்ஷிதாவும் அமர்ந்திருக்க நடுநாயகமாக உட்கார்ந்திருந்த பாக்கியராஜை நடனமாட வைத்தது செமையாக கிளாப்ஸ் அள்ளியது. பாக்கியராஜ் டான்ஸுக்கு தயாராக ரச்சிதாவா, தேவயானியா, யார் கம்பெனி தரப்போகிறார்கள் என ஆடியன்ஸ் எதிர்பார்க்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளின் அம்மாக்கள் நான்கு பேர் மேடை ஏறினார்கள். உடனே வச்சிக்கவா உன்ன மட்டும் பாடல் ஒழிக்க எனக்கே ட்விஸ்டா இருக்கே என சொன்ன பாக்கியராஜ், ஏமா உங்க வீட்டுக்காரங்க எல்லோரும் இங்க வந்திருக்காங்க தானே என கேட்டாலும் அவர்களுடன் பாக்கியராஜ் போட்ட ஆட்டம் டாப் டக்கர். குழந்தைகளின் பர்ஃபார்மன்ஸுக்கு அவ்வப்போது எழுந்து நின்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்தார் ரக்ஷிதா. ஒரு முறை எழுந்தபோது தலையில் சூடியிருந்த பூ கீழே விழ மேக்கப் உதவியாளர் அதை எடுத்து சூட்டிவிட்டார். வீடியோ கேமராக்கள் இந்த காட்சியை கிளிக் செய்ய க்ளோஸ் அப்ல காட்டி குடும்பத்துல கும்மி அடிக்கிறதுக்கா? தொழில் பக்திக்கு அளவே இல்லாம போச்சு, போதும் சாமி உங்க ஃபோக்கஸ் என பெரிதாக கும்மிடு ஒன்றை போட்டார். தொகுப்பாளினி அஞ்சனா 1.5 வயது மகன் ருத்ராட்சையும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அழைத்து வந்திருந்தார். கிடைக்கும் இடைவெளியில் எல்லாம் கேரவனுக்கு சென்று பையனை பார்த்து வந்தபடி இருக்க கோ ஆங்கர் கமல் இப்படி கலாய்த்தார், பேசாம இங்கே கூட்டியாந்துடுங்க, ஒரு ஓரமா உட்கார வச்சிடலாம், அடுத்த சீசன்லே டைட்டில் வாங்குற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிடுவார். அம்மா ஆங்கர், பையன் டைட்டில் வின்னர், எப்படி இருக்கு? 6 மாசமா குட்டீஸ்களோடு பயணித்த இந்த பயணம் ஹாப்பியா இருந்தது. யாராவது ஒருத்தர் தான் டைட்டில் வாங்க முடியும். டைட்டில் வின்னரை அறிவிக்கிற அந்த நிமிடம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு குழந்தைகள் பெரியவங்களை விட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. பிரேக்கில் செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டவர்களுக்கு எல்லாம் புன்னகையுடன் ஒத்துழைத்தார் தேவயானி. அம்மா இறந்து 4 நாள் தான் ஆகுது சார், ஆனாலும் கமிட் ஆனபடி ஷூட்டிங் வந்துட்டாங்க என தேவயானி குறித்து பெருமிதமாக சொன்னார் சீனியர் டெக்னீஷியன் ஒருவர். நள்ளிரவு தாண்டியும் நடந்தது ஷூட்டிங். ஒரு இட்லி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் என தனக்கான டின்னரை ஆர்டர் செய்தார் தேவயானி. வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே என்றேன். அந்த இட்லியை உதிர்த்து ஃப்ரைட் ரைஸ்ல போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் என சிரித்தார். சுண்டல், ஆர்லெக்ஸ், இன்னொரு புறம் அங்கேயே தயாரான பிரியாணி என உணவுக்கு பஞ்சமில்லை. ரக்ஷிதா மட்டும் அவ்வப்போது ரவா லட்டை ருசித்து கொண்டிருந்தார். வீட்டிலிருந்து தயாராகி வந்ததாம். இப்படி பல ஹைலைட்ஸ்களோடு நடந்து முடிந்தது ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.